இன்றைய தினம் பொள்ளாச்சி வால்பாறை கிணத்துக்கடுவு ஆகிய மூன்று தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பொள்ளாச்சி சாராட்சியரை சந்தித்து முக்கியமான பொதுமக்களுடைய பிரச்சனைகளை குறித்து மனு கொடுத்திருக்கிறோம். முதலாவதாக ஆழியார் அணையிலே பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் வருவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த திரு வி கே பழனிசாமி கொண்டவர்களுடைய நினைவாக முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நிறைவடையும் நிலையில் இருக்கிற வி கே பழனிசாமி கொண்டவர் நினைவு மண்டபத்தை பெயர் மாற்றம் செய்யாமல் அவருடைய பெயரிலேயே அந்த மண்டபம் அங்கே கட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அவருடைய பெயரால் தான் அடிக்கல் நாட்டப்பட்டு 900 விவசாயிகள் முன்னிலையிலே முன்னாள் முதலமைச்சர் அந்த பணியை தொடங்கி வைத்தார். அதே போல் கொப்பரை தேங்காய் எண்ணெய்க்கு இந்திய அளவிலே தேங்காய் எண்ணெய்க்கு ஜிஎஸ்டி வரி 18% நிர்ணயிக்க இருப்பதாக ஒரு செய்தி விவசாயிகள் மத்தியிலே பரவி தென்னை விவசாயிகள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போதே தேங்காய் விலை மிகவும் குறை, சென்ற ஆண்டு இதே நாளில் 25 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் இன்றைக்கு 15 ரூபாய்க்கு கீழாக வந்துவிட்டது. போன வருஷம் 1 கிலோ கொப்பரை இந்த தேதியில் 140 ரூபா 130 ரூபாய்க்கு மேல் இருந்துச்சு. இன்றைக்கி கொப்பரை விலை 100 ரூபாய்க்கு கீழே வந்துவிட்டது. எனவே ஜிஎஸ்டி வரி தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும் தனியாக விதிக்கப்படுவது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. விவசாயிகளுக்கு வேதனை, தென்னை விவசாயிகளுக்கு வேதனை உண்டாக்கும், அதையும் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் உடனடியாக மத்திய அரசின் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலையான 105 ரூபாய் கொடுத்திருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையிலே கூடுதலாக ஆதார விலை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 125 ரூபாய்க்கு கொப்பரை தேங்காய் உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். அதே போல் ஆழியார் பாசனத்திலிருந்து தண்ணீர் திறந்து விட இருக்கிறார்கள். திறந்து விடும்போது அந்த வாக்கியாளர்கள் கடமடை வரை தண்ணீர் சென்றடைய வேண்டும் என்பதற்காக முன்பு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியிலே குடிமராமத்து திட்டத்தின் மூலம் அனைத்து வாக்கியாளர்களும் தூர்வாரப்பட்டது. இப்பொழுது குடிமராமத்து திட்டம் செயல்படுத்தப்படாத சூழ்நிலையில் அரசாங்கத்தினுடைய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாகவோ அல்லது வேறு பொதுப்பணித்துறையின் நிதியின் மூலமாகவோ கடைமடை வரை தண்ணீர் சென்றடைய தக்க வகையில் உடனடியாக வாக்கியாளர்கள் தூர்வாரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் சாராட்சியர் மூலமாக அரசாங்கத்துக்கு வலியுறுத்தியிருக்கிறோம். நீங்கள் கடந்த அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியாருடைய ஆணையின்படி கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் 450 வீடுகள் தகுதியான மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதில் பல பேர் புகுந்து வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்பு அமையாமல் அது பஞ்சம நிலத்தில் எஸ்சி எஸ்டி மக்களுக்காக மட்டும்தான் அந்த தொகுப்பு அந்த மாடி வீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கட்டப்பட்டது. அதில் பல பேர் மனு கொடுத்து கொண்டு பல பேர் அந்த மனுவை விற்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் சாராட்சியர் மூலமாக அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். கிணத்துக்கடவு தாலுக்கு அலுவலகத்தை வெகு விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கிற கிணத்துக்கடவு தாலுக்கு அலுவலகத்தை அதில் இருக்கிற தடைகளை நீக்கி வெகு விரைவில் திறந்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். கேரள வாடல் நோய், சென்னையில் இருக்கிற வாடல் நோய், கேரள வாடல் நோய் பொள்ளாச்சி பகுதியிலேயும் புகுந்து விட்டது. விவசாயிகள் பெரிய பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள். எனவே அதை தடுப்பதற்கும் நம்முடைய கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வால்பாறை மலைவாசி மக்கள், வால்பாறை எஸ்டி மக்களுக்கு நம்முடைய அமுல் கந்தசாமி எம்எல்ஏ அவர்கள் தனியாக உடனடியாக கல்லாறு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உடனடியாக குடியிருப்புகள் கட்டுவதற்குரிய நிலத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.